ஆஃப்டர் காலேஜ் இப்போ முடிக்க போறீங்க, அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. காலேஜ் முடிக்கிறவங்க இந்த 5K எடுத்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுமாங்க சார்? ஆட்டோமொபைல் வரணும். அதே மாதிரி எஜுகேஷன் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இப்போ MSW ஃபைனல் இயர் பண்ணுறேன். ஸோ வேறு எதுலேயுமே ஆட்டோமொபைல் கிடையாது. ரன் பண்ணலாம், தாராளமாக ரன் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட அவுட் ஆஃப் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரெண்டு சைட்லேயும் இது இல்லாதனால நான் எடுக்க யூஸ்ட்டேன். ஆனால் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு என்டர்பிரனர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரியும் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு காரணம், நீங்கள் நாளைக்கு ஒரு என்டர்பிரனர் ஆகலாம், இப்போ என்டர்பிரனராக இருக்கலாம். ஸோ நிறைய பேர்த்தோட சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம கேட்கல, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுடைய அனுபவம் நமக்கு அனுபவமாக எடுத்துக்க முடியுங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு என்டர்பிரனர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் கோவை புதூரில் இருக்கிற 5K கார்கேரோட ஓனர் மிஸ்டர் கோகுல் அவரை தான் நம்ம மீட் பண்ணுறோம். வணக்கம் கோகுல். ஸோ ரொம்ப ஹம்பிளான பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி டைப். ரொம்ப சின்ன வயசில் அவருடைய வளர்ச்சி, ஸ்டாஃபில் ஹேண்டில் பண்ணுற விதம், கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், ஒவ்வொரு கார்பரேட் ஆஃபீஸோட கலந்துக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா பயங்கர ஒரு ஹம்பிள் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாரு. ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் மேனாக அவ்வளோ ஒரு ஹம்பிளாக ரொம்ப அற்புதமாக கோகுல் வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. வாங்க அவருடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்குவோம். வணக்கம் கோகுல். சொல்லுங்க கோகுல், ஏன் நீங்க 5K சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் இது. ஓகே. ஸோ எனக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஈவன் 5K நான் பார்த்தது கோயம்புத்தூர் ஆட்டோமொபைல் ஷோவில் தான் பார்த்தேன். ஓகே. பட் என்னோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பேங்க் மேனேஜர், அம்மா இது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் பெரிய இது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருப்பேன். ஆட்டோமொபைல் வரணும். அதே மாதிரி எஜுகேஷன் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இப்போ MSW ஃபைனல் இயர் பண்ணுறேன். ஸோ வேறு எதுலேயுமே ஆட்டோமொபைல் கிடையாது. எனக்கு வந்து அதில் எனக்கு வரணும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு அதில் ஒரு ஹெவி பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் நான் உள்ளே வர முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு அதில் ஒரு பேக்கிங் வேணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் தராங்க அப்படின்னா மேன் பவர் தர மாட்டாங்க. நீங்கள் இப்போ இருக்க எந்த ஷோரூம் பார்த்தாலும், அங்கே ஒரு வாட்டி நீங்கள் கார் விடும்போது ஒரு மெக்கானிக் இருப்பார், அடுத்த வாட்டி போகும்போது ஒரு 2 மாதம் 3 மாதம் கால் போட்டிங்கன்னா அவர் இருப்பாருன்னு டவுட்டாக இருக்கும். ஏன்னா மேன் பவர் மாறிட்டே இருக்கும், அந்த இது இருக்கும். எனக்கு அந்த மேன் பவர்னால நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, நான் அந்த எதாச்சியா நான் போய் பேசும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சொன்னது, சார் நான் உங்களுக்கு மேன் பவர் நாங்கள் தரோம், ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னா. அதே மாதிரி இப்போ மேன் பவர் வந்து நல்ல ஒரு வெல் ட்ரெயின்டு மேன் பவர், சூப்பர் சார். சேல்ஸ் டீம் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், ரெண்டு இதுலேயும் வந்து நல்ல ஒரு மேன் பவர் இருக்காங்க, சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என் கூட இருக்கும்போது ஸ்டாஃபாக, என்னால் அதில் தைரியமாக போக முடியுது. முடியுது. நான் ஈவன் நான் போய் கஸ்டமர் கிட்ட இவங்க கிட்ட பேசி பேசி இவங்க பண்ணுறதை பார்த்து, நான் கஸ்டமர் கிட்ட சார் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு போய் பேசும்போது எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஆஃப்டர் காலேஜ் இப்போ முடிக்க போகிறீங்க, அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட்டிவாக எப்படி பண்ண முடியுது உங்களால்? அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த டைத்தில் பசங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்களா? நான் ஈவினிங் வரும்போது மார்னிங்லேருந்து அது வரைக்கும் என்னோட ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று, இதை வாக்கிங் நடக்கு சார், இந்த சேலை, இந்த இது, இந்த ஏஎம்சி போடுங்க சார், இதுக்கு பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த ஒரு ஆஃபர் பிளான் பண்ணிக்கோ சார் அப்படின்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால எனக்கு அந்த ஒரு பயமும் இல்லை, ஒரு ஸ்மூத் ஃப்ளோவோட ஈஸி மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்னோட காலேஜ் இதுவும் பெருசாக பாதிக்கிறது இல்லை, இதுவும் பாதிக்கிறது. சூப்பர் கோகுல். இங்கே கோயம்புத்தூரில் நம்ம நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ, அதாவது ஒரு பாடி ஷாப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளைக்கு 30-40 வெஹிக்கிள்ஸ் ஒரு பிரான்ச்சில் நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கி. சூப்பர். அதில் வந்த மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாமே, நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. கூகுள், இப்போது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சின்ன வயசில் பயங்கர மெச்சூராக, கூலாக, பயங்கர காமாக, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு விஷனை வந்து தெளிவாக அச்சீவ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பார்த்தா நான் ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு நல்ல விஷயம். அது மற்றவங்களுக்கும் சொன்னீங்கன்னா பயனாக இருக்கும். அது இன்னும் போல் வாழ்க்கைப்பாங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கவங்க போலியும் வாழ்க்கை. ஓகே. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் ஆகட்டும், ஓகே, ரெண்ட் எடுத்து லேண்ட் ஓனர் இருக்கோம், அவங்க சப்போர்ட் ஹெவியாக இருக்கு. ஓகே. எம்ப்ளாயி சப்போர்ட்டும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. சூப்பர். வெண்டர்ஸ் வெளியிலேருந்து வேறு ஏதாவது வர்றதுனாலும், ஏதாவது ப்ராடக்ட் வேணுனாலும், லாஸ்ட் மினிட் நான் கூட
கொஞ்சம் குறிச்சுக்காம சார் இது தானே சார் கவலைப்படாதீங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாகட்டும். ஓகே, ஹெச்ஓல இருந்து கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து வர சப்போர்ட் ஆகட்டும். ஓகே, சப்போஸ் ப்ராடக்ட் வந்துருச்சு அதுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கால் பண்ணி சார் இந்த மாதிரி இது வந்துருச்சு ஒரு ட்ரைனிங் தாங்க அப்படின்னா அது ஒரு இது. சூப்பர், சுத்தி இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு இது இல்லை. அதே மாதிரி கஸ்டமர்ஸும் வர்றவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எங்களுக்கு இந்த கோவைப்புது ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஏரியா. சப்போஸ் இதுல யாராவது இந்த செயின்ல யாராவது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இதாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகலாம், ஏதாவது வரதப்பலாம். உண்மை, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நம்ம அப்படியே ஜாலியா இருந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அதான் மார்க்கெட்டிங்ல ஒரு இது. இப்ப ஹோர்டிங் வைக்கலாம் நாங்க கேட்டோம் சார் இந்த மாதிரி இந்த இடத்துல ஹோர்டிங் இருக்காமா நாங்க. அதே மாதிரி எனக்கு என்னன்னா அவங்க பேசுறாங்க முன்னாடியே என்னோட ஒர்க் அவங்க பாதி ஷேர் பண்ணிடுறாங்க. ஹெச்ஓல இருந்து அப்படி ஒரு மார்க்கெட்டிங் இதாகட்டும் இல்ல வேற ஏதாவது கான்ட்ராக்ட் வேணும். இப்போ சப்போஸ் நான் ஏதாவது ப்ரோக்ராம் உள்ள காலேஜஸ்லாம் போய் இது பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது காண்டாக்ட் ஏதாவது இருந்தால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, இல்லை நாங்கள் இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணுறேன் நீங்கள் போய் பிச் பண்ண முடியுமா எனக்காண்டி உள்ளார, அவங்க அதை பிச் பண்ணி தராங்க தராங்க. ஸோ அதனால இது ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளுக்கு அந்த கூல்னஸ் என்ன சர்வீஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கற வந்துடும். அவங்க நிறைய தந்துட்டு இருக்காங்க டாப் பண்ணி தரேன் கஸ்டமர்ஸ் ப்ராப்பரா. இன்னைக்கு அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்னா ஒரு எம்ப்ளாயா இருக்கிறத விட ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கும்போது நம்மளால எம்ப்ளாயிஸ்க்கு வேலை தர முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு நீங்க இருக்கிறீங்க. பிரான்ச் ஓனர் ஒரு என்ன சொல்றது, ஹீஸ் அன் ஆசம் பர்சன். வேணுங்கிறத உடனே செஞ்சு கொடுக்குறாரு. எங்களுக்கா இருக்கட்டும் சரி, பசங்களுக்காக இருக்கட்டும் சரி, ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் ஒன்று வருதுனாலும் சரி, அதை எப்படி மேம்படுத்துறது, எப்படி பிரச்சனைகளை வந்து கொண்டு வராமல் தடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கார். நம்மக்கிட்ட இருக்குது, குவாலிட்டி இருக்குது, நெட்ஒர்க் ஒரு நல்ல நெட்ஒர்க்கு, எதாக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டு எல்லாமே இருக்கனால அவங்களும் பயப்படுறது கிடையாது. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். 5K எந்த அளவுக்கு அடுத்து ஒரு 10-20 வருஷம் இருக்கும், அதில் நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்கிறது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் சார்? என்னோடய எண்ணம் என்னமோ அதே தான் கம்பெனி எண்ணமாகவும் இருக்குது போல இருக்கு. எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கோம், ஒரு கொடைக்குள்ள எல்லாமே வரணும் இதுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நான் இதே மாதிரி 4-5 பிரான்ச் வச்சுப்பேன் ஃபுட் இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக, நன்றி. அதே மாதிரி சர்வீஸ் இதில் வந்து பிரான்ச் இன்னும் ஒரு 4-5 ஏரியாவில் இருக்கும். ஸோ 10-20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பக்கம் கார்கேர்ல ஒரு growth இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபுட்கேர்லயும் இன்னொரு பெரிய ஒரு growth இருக்கு. அத பார்க்கறேன். அதே போல 5K ஓட ப்ராடக்ட் அப்டேஷன், ப்ராடக்ட் ட்ரெய்னிங் எல்லாம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூடியூப்ல நம்ம வீடியோஸ் நம்ம கொடுத்துறோம். ஆனா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி இதை ப்ரொசீஜரு, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வந்தாலும் சரி ஈஸியாக அவங்க பிச் பண்ணவும் முடியுது, அதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ராடக்ட், கஸ்டமருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. ரேட்டாக இருக்கட்டும், ரேட் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ரெயின் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் பண்ணோம்னா அது கஸ்டமர் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம பேசுறது நம்ம ப்ராடக்டோட ரிசல்ட்டு பேசுது. இப்போ புதுசாக இப்போ கஸ்டமர் கேர் கொண்டு வந்திருக்கோம், டிஜிட்டல் டீம் கொண்டு வந்திருக்கோம், அதோட சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதுல இருந்தெல்லாம் வருது, அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஈவன் நாங்கள் கூகுள் ரிவ்யூ வாங்குறதுனால இங்க இது பண்ணோடனே அங்கே ஒரு ரிவ்யூ வந்துடும். ஸோ அதில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைவ்லேயே தான் இருக்கு. ஆமாம், இப்போ இந்த மக்களுக்கு அதை அவங்க காரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா சார்? இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு ப்ராப்பர் ஒரு ஆர்கனைஸ்டு செட்டாராக எதுவும் இருந்தது இல்லை. ஸோ நம்ம வந்தோடனே இந்த மக்கள் வெல்கம் பண்ணதே இது நல்லா வெல்கம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா வந்தவொடனே ஃபர்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே சேல் வேல்யூ கொடுத்தோம். உண்மை, அதுக்கு காரணம்னா மக்கள் நல்லா அந்த அளவுக்கு ஆதரவு தந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம சர்வீஸ் ஆகட்டும், நம்ம உள்ள பிரான்ச் செட்டப் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணி ஒரு கோஆப்ரேட் லெவலில் நம்ம உட்காந்து பண்ணுறதுனால அந்த வெல்கமிங் நல்லா இருக்கு. நீங்கள் யங்ஸ்டர் அப்படிங்கிறனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்ம யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம உங்கள் நண்பர் பிளாக்ஷிப் பிஹைண்ட் வுட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னீங்க, அதோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கம்பெனி பண்ணுற விதம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா சார்? நம்ம அப்போ முன்னாடி பண்ண யூடியூப் வீடியோஸ் ப்ரொமோஷன் ஆகட்டும், நம்ம பிளாக்ஷிப்புக்கு இதாகட்டும், அங்கே இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு
அவர் அங்க பார்த்துட்டு ஓ ஆமா நீங்க கார் கேர் இது பண்றீங்களா ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட அந்த மார்க்கெட்டிங் என்ன அளவுக்கு மார்க்கெட் பண்ணுங்க அதோட ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த யூடியூப் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இதுதான். சூப்பர் சார். காலேஜ் முடிக்கிறவங்க இந்த 5K எடுத்து கான்பிடண்டா பண்ண முடியுமா சார்? தாராளமா பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. ஓகே. வீக்லியும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி செட் கிடையாது. என்னோட பர்சனல் எஜுகேஷன் வைஸும் பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே. நான் எடுத்து பண்றேன், ரன் பண்ணலாம், தாராளமா ரன் பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி என்னோட அவுட் ஆஃப் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரெண்டு சைட்லயும் இது இல்லாதனால நான் எடுக்க யோசித்தேன். ஆனா மேன் பவர் வருது, இது வருது அப்படின்னு ஒரு பேக்கிங் தரும்போது நம்ம அந்த இது தாராளமா எடுக்கலாம். சேல் வேல்யூ உங்களுக்கும் தெரியும், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷா எடுக்க போறாங்க இல்ல எனக்கு இந்த ஃபீல்டே கிடையாது அப்படின்னா கூட அந்த பயம் வேண்டாம் வேண்டாம். நம்ம ஈவன் தெரியாட்டி அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்து பேச பேச நம்ம அதை கேட்சப் பண்ணிடுவோம். அதனால அந்த ஒரு பயமே வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது வீட்டுல கூட அந்த ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மாறும்பொழுது நம்ம சமுதாயமும் முன்னேறும் அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சார். ரொம்ப நல்ல இன்டர்வியூ கொடுத்தீங்க, இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா கோவை புதூர் மக்கள், அதே போல கோயம்புத்தூர்ல யார் இருக்காங்க அல்லது ஜென்ரலா யாராச்சும் வேணாலும் டைரக்டா கீழே ஸ்க்ரோலில் வந்து கூகுள் சாரோட நம்பர் இருக்கும், நீங்கள் டைரெக்டாகவும் அவர் கூட பேசலாம். மிகப்பெரிய நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்த வெற்றி பிரபலம் நம்ம கூகுள் சார் பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கேள்விகள் ஏதாச்சும் இந்த வீடியோவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.